ரிலிஜியஸ் டாலரன்ஸ் என்று பெத்தம்பெரிய வார்த்தைகளிலே நீங்கள் சொல்லுவது என்னை பொறுத்த மட்டும் அதை ஒரு கெட்ட வார்த்தை என்று நான் கருதுகிறேன் தமிழ் சமூகத்திலே. ஏனென்றால் வேப்ப மரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்துக்கும் முரண்பாடு வந்ததில்லை, புளிய மரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்துக்கும் முரண்பாடு வந்ததில்லை, அது அது இயல்பாக அதன் அதன் இடத்திலே இருக்கிறது. எனவே ரிலிஜியஸ் டாலரன்ஸ் என்பது ஒரு கெட்ட வார்த்தை, மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு கெட்ட வார்த்தை என்று நான் கருதுகிறேன். அழகர் கோயில் சித்திரை திருவிழாவிலே துலுக்குநாச்சியார் கோயிலுக்கு பெருமாள் போவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கலாய்விலே ஸ்ரீரங்கத்திலே துலுக்குநாச்சியாருக்கு தனி ஒரு சன்னதியே இருக்கிறது. ராஜமகேந்திரன் திருவேதியிலே சித்திர ரூபமாக ஒரு சன்னதியே இருக்கிறது. கோயில் ஆகமங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் மாறாக அந்த சன்னதிக்கு சப்பாத்தியும் பருப்பு கடைசலும் படைக்கிறார்கள். எனவே எது எதை ஏற்றுக்கொள்வது என்றால் எல்லாரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜனசமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிறவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வியப்பான செய்தி சொல்லுகிறேன். ஸ்ரீமுஷ்ணம் என்று ஒரு ஊர் விருத்தாசலம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த கோயிலிலே பெருமாள் கோயில் மூலவருடைய உருவம் எந்த வார்த்தை இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப கடுமையான கெட்ட வார்த்தையாக கருதப்படுகிறதோ அந்த பன்றியினுடைய வடிவம், பன்றி வடிவத்திலே மூலஸ்தானத்திலே கருவறையிலே இறைவன் இருக்கிறார். பன்றி என்ற சொல்லை கேட்டாலேயே இஸ்லாமியர்கள் அருவறுப்பு அடைவார்கள். அந்த கோயிலிலே பன்றி தான் மூலஸ்தானம், கருவறை திருவுருவம். அந்த கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுகிறார்கள். தேங்காய் பழம் உடைத்து இந்துக்களைப் போலவே வழிபடுகிறார்கள். கோயில் நிர்வாகமும் அதை ஒத்துக்கொள்கிறது. பூராக பெருமாள் என்று வடமொழியிலே பெயர். இதை விடவா ரிலிஜியஸ் டாலரன்ஸுக்கு ஒரு உதாரணம் வேணும். இந்து கோயிலுக்குள்ளே இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுகிறார்கள், இந்துக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வழிபடுவது எது அவர்களுக்கு வாழ்க்கையிலேயே மிக கடுமையான கெட்ட வார்த்தை என்று கருதுகிறார்களோ அந்த கெட்ட வார்த்தைக்கான பொருளையுடைய உருவம் உள்ள பன்றி உருவமுடைய ஒரு சாமியை வழிபடுகிறார்கள். எனவே ரிலிஜியஸ் டாலரன்ஸ் என்பது மக்கள் வாழ்க்கையிலே இயல்பாக இருக்கிறது. இந்து கோயிலுக்கு கிறிஸ்தவர்கள் போவது, கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு இந்துக்கள் போவது, இதெல்லாம் சாதாரணம். எங்கள் நான் இளையங்குடியில் வேலை செய்தேன். தாயம்கலம் மாரியம்மன் கோயிலுக்கு கிறிஸ்தவர்கள் வருவார்கள், இஸ்லாமிய பெண்கள் சாமியாடுவதையே நான் பார்த்துருக்கிறேன். எனவே ரிலிஜியஸ் டாலரன்ஸ் என்பது மக்களுக்கு பழகிப்போன இயல்பான, கற்றுக் கொடுக்க தேவையில்லாத ஒரு விஷயம். படித்தவர்கள் தான் அதை ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வந்து அதை ஒரு கெட்ட வார்த்தை ஆக்கிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன்.